நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. சற்று முன் வந்த ஒரு அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஒரு கால்பர் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவில், ஆனைமலை நகர் மற்றும் வட்டம், கோவை மாவட்டம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன். வயசு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசு வரையும். இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 11/6/2023. இந்த கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் 11/6/2023க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். முழுமையான விளம்பர அறிக்கையை நம்ம இப்போ இந்த சேனலில் பார்ப்போம். ஆனைமலை வட்டம் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் மருத்துவ மையத்தில் மருத்துவ அலுவலர், செவிலியர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. 11/6/2023க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து 2 போஸ்டிங்கு, அடுத்து செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 2 போஸ்டிங் இருக்கும். அவங்க வந்து 35 வயசு வரையாக உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா. அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அட்டண்டர், 2 போஸ்டிங் இருக்குது. 1/7/2023 பிரகாரம் 40 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 6,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்தவாகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உதவி ஆணையர், செயல் அலுவலர், தருமுகம் மாசாணியம்மன் திருக்கோவில், ஆனைமலை நகர் வட்டம், கோவை மாவட்டம், 6/4/2/10/4 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதை விண்ணப்பிக்கும் பணியிடத்துக்கான பெயர் வந்து நீங்கள் செவிலியரா இல்லை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடுங்க. மேலே கார்னரில் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. உங்களுடைய பேர், அப்பா பேர், உங்களுடைய வீட்டு முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பரு, நீங்கள் ஆனா பெண்ணா, திருமண ஆனவரா, ஜாதி, மதம், உங்களுடைய என்ன பிறந்த தேதி, வயசு எவ்வளவு, உங்களை கல்வித் தொகுதி, வேறு ஏதாவது தொழில்நுட்ப தகுதி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும், வேறு எங்கேயாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும், உங்களுடைய ரிலேஷன் யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்து நன்னடை சான்றிதழ் நன்னடத்தை கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூல் காலேஜில் வாங்கின ஜெராக்ஸ் இதோடு வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். உங்கள் மேலே ஏதாவது கேஸ் உள்ளதா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கைபேசியை, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி இந்த கார்டில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர், ரெண்டாவது உங்கள் அப்பா பேர் எழுதி, அதுக்கடி விண்ணப்பதார் கையெழுத்து உங்கள் சைனை போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.